நான் உங்ககிட்ட ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட், இது தயவு செய்து இது உங்ககிட்ட நான் வைக்கக்கூடிய ஒரு ரெக்வஸ்டாவே கேட்டுக்கங்க. இந்த குரு அப்படின்னா தயவு செஞ்சு என்னை யாரும் கூப்பிடாதீங்க. ஏன் அப்படின்னா குருன்ற அந்தஸ்து அப்படின்றது அஞ்ஞான வாழ்க்கையில நமக்கு எது கத்து தந்தாலும் குரு தான். அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல குரு அப்படின்றது ரொம்ப 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 ஒரு உயர்ந்த படி. இன்னும் அந்த ஸ்டேஜ்லாம் நான் போகல, ஜஸ்ட் ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதனால குருன்ற வார்த்தைகள், சார்ன்ற வார்த்தைகள் அதெல்லாம் எதுவுமே உபயோகப்படுத்தணும்னா, என்னை விட வயசுல மூத்தவங்களா இருந்தீங்கன்னா உரிமையோட என்ன உங்க கூட பிறக்காத தம்பியா நினைச்சு தம்பின்னு கூப்பிடுங்க, சந்தோஷப்படுவேன். ஒருவேளை என்னோட வயசுல கம்மியா இருக்கீங்க அப்படின்னா என்னை அண்ணான்னு கூப்பிடுங்க, இன்னும் சந்தோஷப்படுவேன். எனக்கு வயசு ஜஸ்ட் 27 தான் ஆகுது. ஸோ மக்களுடைய நற்பணிகளுக்காக, மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ உங்க அனைவரையும் சந்திப்பது மகிழ்ச்சி. மெயினா இந்த சாட் பண்றதுக்கு உண்டான மெயின் ரீசனே என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, நான் வீடியோஸ் போடும் போது ஏகப்பட்ட டவுட்ஸ் வந்து உங்களுக்கு வருது, கீழே ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் என்னால படிக்க முடியல, என்னால மற்ற வேலைகளை கொஞ்சம் ஆக்குபைடா இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் உட்காந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியல. ஸோ அதனால இன்னைக்கு ஒரு லைவே வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதுமா நீங்களும் ஃப்ரீயா இருப்பீங்க, உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த குருவின் அருள்னால, குருவே சரணம் ராஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் அவர்களோட அருள்னால இன்னைக்கு உங்களுக்கு கிளியர் பண்ணலான் இருக்கேன். சந்தோஷம். உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தா ஹாய் ஹலோ வணக்கம்லாம், எல்லாத்துக்கும் ஹாய் ஹலோ வணக்கம். கிடைக்கக்கூடிய நேரத்தை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கண்டென்ட் போகலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வரிசையாக கேளுங்க. அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வணக்கம் சொல்கிறேன், பதில் சொல்கிறேன். நமஸ்காரம், ஹலோ, வணக்கம், வணக்கம், வணக்கம். நந்தகோபாலன் ஹலோ ஜி, வணக்கம் ஜி, வணக்கம் தம்பி, வணக்கம் அக்கா, வணக்கம் அண்ணா, அண்ணா வெரி மச் வெயிட்டட். ஹலோ, ஓகே அண்ணா, கரெக்ட், பாசிட்டிவ் வந்து விக்னேஷ் கேட்டிருக்காரு, இந்த சின்ன வயசுல எப்படி இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு விக்னேஷ். இதுக்கு உங்களுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயமும் நான் சொல்ற வார்த்தைகளை நல்லா கவனிங்க, அதை கவனிச்சீங்கன்னா தான் புரியும் உங்களுக்கு. வயசு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உடலுக்கு தான் வயது, சரிங்களா? ஆத்மாக்கு அப்படின்றது வயது கிடையாது. போன ஜென்மத்தோட விட்டகுறை தொட்டகுறை, எங்க விட்டுன்னு தெரியல, எங்க தொட்டன்னு தெரியல, அதனுடைய விட்டகுறை தொட்டகுறை தான் இந்த ஜென்மத்துல எனக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் பாத் வந்து இவ்வளவு ஈஸியா கிடைச்சிருக்கு. குருமார்களோட அருள்னாலதான் இவ்வளவு விஷயம் என்னால பேச முடியுது. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு புக்கு படிக்கிற பழக்கம் இல்லை, நல்லா கவனிங்க, எனக்கு பழக்கம் கிடையாது. ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி யாராவது இந்த புத்தகங்கள் படிங்கன்னு சொன்னா மட்டும்தான் படிப்பேன், அது ஃபுல் புத்தகம் படிக்கிறது ரொம்ப டவுட்டு. அப்படி இருக்கிறப்ப எனக்கு புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் கிடையாது, அதிகமா வீடியோஸ் பார்க்கக்கூடிய பழக்கமும் கிடையாது. அப்புறம் எப்படி என்னால இவ்வளவு தூரம் பேச முடியுதுன்னா, இந்த மேட்டர் ரொம்ப ரொம்ப மெயின், நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கை ஒரு இடத்திற்கு செல்லும் முன்பு உங்கள் மனம் அந்த இடத்திற்கு சென்று விட வேண்டும். இது எப்படி, நல்லா கவனிங்க இந்த விஷயத்த. இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பிறந்து எனக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த, நான் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பெத்துக்கிட்டு அந்த சுச்சுவேஷன் போய் அந்த பிரச்சனையை நான் அனுபவிக்கிறதுக்கு இந்த மனசுக்கு அபாரமான சக்தி இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, எனக்கு இப்படி ஒரு கல்யாணம் ஆகி இப்படி ரெண்டு குழந்தை பிறந்த, அந்த ரெண்டு குழந்தைனால எப்படிலாம் எனக்கு பிரச்சனை வரும், இது எங்கெல்லாம் என்ன கொண்டு போய் சிக்க விடும், இதனால வரக்கூடிய பாசிட்டிவிட்டி என்ன, நெகட்டிவிட்டி என்னன்னு சொல்லி என்னுடைய மனசு அந்த இடத்துக்கு நான் சீக்கிரம் கொண்டு போய் நிப்பாட்டிட்டு அது ஒரு செகண்ட்ல போயிடும். அப்படி இதுக்கு பேர் தான் கேள்வி ஞானம்னு சொல்லுவாங்க. இப்படி உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்க 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 நீங்க ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கவே வேணாம், உங்களுடைய மைண்டே உங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்துரும். இதுக்கு பேர் தான் சித்தாந்தம்னு சொல்லுவாங்க. புத்தகங்கள்ல படிக்கக்கூடிய விஷயங்களை வேதாந்தம்னு சொல்லுவாங்க. உங்க சித்தத்துல இருந்து விஷயங்கள் வெளியில தெரியுது பாத்தீங்களா, இதுக்கு பேர் சித்தாந்தம்னு சொல்லுவாங்க. அதுக்காக மகாவிஷ்ணு என்ன அவ்வளவு பெரிய ஆளான்னு கேட்டா, நான் ஒரு சாதாரண ஒரு கருவிதான். ஆனா இறைவனோட அருள்னால ஒரு விஷயத்தை டீப்பா திங்க் பண்ண திங்க் பண்ண திங்க் பண்ண திங்க் பண்ண அது ஒரு கட்டத்துக்கு மேல மேல போய் டச் ஆகி ஓபன் ஆயிடுறதுனால அதுக்கு உண்டான பதில தொடர்ந்து என்னால கொடுக்க முடியுது. இது நிச்சயமாக எனது குருநாதரின் கருணை தான். நான் வெறும் டூல் மட்டும்தாங்க. ரெண்டாவது, நான் பேசக்கூடிய விஷயம் வந்து சில நேரங்களில் நானே நான் முடிச்சுட்டு என்னோட வீடியோ எடுத்து பார்த்தேன்னா எனக்கு டவுட்டா இருக்கும், இவ்வளவுலாம் நம்ம பேசியிருக்கோம், இந்த வார்த்தையெல்லாம் பேசவே இல்லையே அப்படின்றதா இருக்கும். உண்மையாகவே சொல்றேன், 100% சத்தியம் பண்ணி சொல்றேன், என்னை கருவியாக பயன்படுத்தி எனது குருநாதர் பேசுகிறாரே தவிர நான் பேசக்கூடிய வார்த்தைகள்ல ஏதாவது தவறுகளோ மிஸ்டேக்ஸோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது திமுறோ தெரிஞ்சா அதெல்லாம் நான் பொறுப்பு. அதுல ஏதாவது ஞானம் தெரிஞ்சு, சரியான பாசிட்டிவிட்டி தெரிஞ்சு, மக்களுக்கு தெரியக்கூடிய பல விஷயங்கள் தெரிஞ்சு, மக்களுக்கு தேவைப்படக்கூடிய பல அற்புதமான விஷயங்கள் தெரிஞ்சிருந்ததுன்னா அதெல்லாம் என்னுடைய குருநாதருடைய கருணை தான், அவருடைய ஞானம் தான். நமக்கு எல்லாம் ஒரு ஞானமும் இல்லை, இறைவன் விட்ட வழியில அப்படியே போயிட்டு இருக்கேன். சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுதான்
இவ்வளவு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டது காரணம் இதுதான் விக்னேஷ், நன்றி. அடுத்து என்ன அண்ணா? வணக்கம் வணக்கம் தினேஷ். இளமுருகன், ஆமா முகேஷ், ஹாய் ஹாய் நட்சத்திரா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நட்சத்திரா ரொம்ப சந்தோஷம் நீ வீடியோ பாக்குறது. வணக்கம் வணக்கம். எங்கெங்கயோ போது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் வர்றதுனால கொஞ்சம் டிலே ஆகும், தவறா எடுத்துக்காதீங்க. பேசிடுவோம் அந்த டாபிக்கும். ஹாய் அண்ணா, ஹாய் வெங்கட் ஜலபதி, ஹாய் ஹரிராம். உங்க ஏஜ் சொல்லுங்க. 27 வயசு ஆகுது ஹரிராம் எனக்கு. 27 வயது, 2/7/1994, 2 July 1994 என்னோட டேட் ஆஃப் பர்த். தேங்க்யூ தேங்க்யூ ஹரிராம், எந்த ஒளிவு மறையும் இல்லை இதுல. புவனேஸ்வரி சபரி, உங்க சேலரி எவ்வளவு? நான் எங்கேயுமே வேலை பார்க்கல புவனேஸ்வரி. சேலரி கொடுக்குற அளவுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் எந்த கம்பெனியில வேலை பார்க்கறேன். பேசிக்கலி ஐ ஹாவ் அன் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அசத்தல் மகா ஈவென்ட்ஸ் ரைட்டர் இமேஜினேஷன்ஸ் அப்படின்ற நேம்ல ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்கு. 14 வயசுல இருந்து ஐ மீன் டு மீடியா ஃபீல்டு, சன் டிவி அசத்த போகுது யாருன்ற ஒரு ஷோல ஸ்டாண்டப் காமெடினா 14 வயசுல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். அது மூலியமா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்டு ஃபிலிம் மேக்கிங், ஸோ படங்கள் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறப்பவே இந்த ஸ்பிரிச்சுவல் தேடல் வந்து வாழ்க்கை வேற மாதிரி போயிடுச்சு. இப்போ வாழ்க்கை வந்து கம்ப்ளீட்டா இப்ப ஸ்பிரிச்சுவல் நோக்கி பார்ப்போம். இறைவனோட அருள் தான் எப்படி போகுது அப்படின்றது நீ இறைவன் எடுக்கக்கூடிய முடிவு தான், நம்ம கையில எதுவும் இல்லை. ஸோ அந்த வகையில் என்னோட சேலரி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, உழைப்பிற்கேற்ற ஊதியம் இறைவன் நித்தமும் கொடுத்து கொண்டிருக்கிறான், எல்லாம் அவன் செய்யும். ஐஸ்வர்யா, உங்க வீடியோஸ் எல்லாமே செம, தேங்க்யூ ஐஸ்வர்யா. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதற்குண்டான புகழ் அனைத்தும் என் குருநாதரையே சேரும், என்னுடைய விஷயம் அதுல எதுவுமே இல்லை. ஹவு டு இன்க்ரீஸ் மெமரி கெப்பாசிட்டி, சரத் வைனா. ஹவு டு இன்க்ரீஸ் மெமரி கெப்பாசிட்டினா இதுக்கு பல வழிகள் இருக்கு, பட் உங்களுக்கு நான் சிம்பிளான இப்போ ஒரு வழி சொல்லி தரேன். ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு ஏதாவது மெடிடேஷன் மாதிரியோ இல்ல ஏதாவது பயிற்சி முறைகள் மாதிரியோ சொன்னேன்னா இட் வில் டேக் லாங் ப்ராசஸ், ஓகே? சோ அதனால நம்ம மூலிகை சம்பந்தமா போயிடலாம். அதை நீங்க இன்டேக் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் வந்து செம்மையா வேலை செய்யும். ஞான மூலிகைகள்னு சொல்லுவாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனா பேப்பர் இருந்ததுன்னா, கரிசாலை, தூதுவலை, முசுமுசுக்கை, வல்லாரை, புளியாரை, இந்த 5 வகையான மூலிகைகளை ஞான மூலிகைகள் வள்ளலார் சொல்றாரு. இந்த 5 இது மூலிகை தான் பேரான இது கீரை வகைகள் எல்லாமே, சரிங்களா? இது முடிஞ்சா நீங்க கீரையாவும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டினா அதை காய வச்சு பொடியா யூஸ் பண்ணி டெய்லியும் தேன்ல கலந்தோ இல்ல சுடுதண்ணில கலந்தோ நீங்க தினமும் சாப்பிட்டுட்டே வரீங்கன்னா மைண்ட் அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும், ரேசர் ஷார்ப் ஆயிடும், ஞாபக சக்தி அந்த அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு சில வார்த்தைகள்லாம் பேசுவீங்க எங்க இருந்தே வருதுன்னு தெரியாது, அப்பேற்பட்ட ஞான வார்த்தைகளா வரும். ஏன் அப்படின்னா மைண்டை நல்லா ஷார்ப் பண்ணி பிரெயினுக்கு நல்லா ஆக்டிவிட்டி கொடுத்து உங்களோட உடம்பவே பக்காவா கிளென்சிங் பண்ணி இந்த வாதம் பித்தம் கவம் சொல்லுவாங்க, இந்த மூணு உடம்புல ஏறுனாலும் கம்மியானாலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஸோ அதை பக்காவா ரெடி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த மூலிகளுக்கு இருக்கு. கரிசாலை, தூதுவலை, முசுமுசுக்கை, வல்லாரை, புளியாறை. புளியாறை ஆல்மோஸ்ட் கிடைக்கிறது இல்லை எங்கேயுமே, ஏன்னா காடுகள்ல மட்டும்தான் கிடைக்குது. அதற்கு பதிலாக பொன்னாங்கண்ணி சேர்த்துக்கலாம் நீங்க. இதை நீங்க ரெகுலரா டெய்லியும் ஒரு 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 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் சாப்பிட்டு வந்தீங்கன்னா யூ வில் சீ த சேஞ்ச், மிரண்டு போயிருவீங்க. அந்த அளவுக்கு விஷயம் இருக்காது, அதனால விட்டுறாதீங்க. இந்த வகையில ஈஸியா நீங்க மெமரியை பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது போக சில பயிற்சிகள்லாம் இருக்கு, அது பெரிய ப்ராசஸ், நம்ம வேற ஒரு வாய்ப்புல அதை பத்தி நம்ம ஃப்ரீயா பேசுவோம், ஏன்னா நிறைய க்வெஸ்டின்ஸ் இருக்கு. எடுத்து